Hello, good morning everyone. Once again, MC Thamizharasan. Right now we are from Grand Palace Yercaud. So inga pathina pinadi or team cricket vandu attakasam aladittirukanga. Morning nan live la sonna mari I am here to host the corporate team outing for amazing Amazon. Aruvi moonu per Chennai la vandirukanga. So we are almost ready. By 11 o'clock we are going to start the team building activity. So edukaga indha live appadina just I am going to show you the ambience, what all the things available at this resort. So let me put on my back cam. This is called as the Grand Palace Hotels and Spa. இது ஒரு விஷயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன் என்ன அப்படின்னா, லைக் பவுன்சிங் கேசல் இருக்கும் சென்னையில் பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட்ஸில் வந்து ஏர் ஃபில் பண்ணி கிட்ஸ் வந்து ஜம்ப் பண்ணி விளாடுவாங்க. ஸோ இது என்ன பார்த்தா அந்த ஸ்ப்ரிங் பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் லோடரில் இருக்குது. ஸோ கிட்ஸ் கேன் என்ஜாய் அண்ட் இட்ஸ் ஒன்லி ஃபார் கிட்ஸ் ஆஃப் லெஸர் தென் 8 இயர்ஸ், பிலோ 8 இயர்ஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அமேசான் டீம் தே ஆர் ஹேவிங் த வண்டர்ஃபுல் டைம் கிரிக்கெட் விளையாட்டுருக்காங்க. திஸ் இஸ் எ ரெஸ்டாரண்ட் அண்ட் ஐம் கோயிங் டு ஷோ யூ தி சீனரி ஃப்ரம் யோ. And another half an hour or 1 hour we'll be starting our team building activity. So I may be a little busy with that, appa live varamaten. So ipo vandu inga irukra ambiance kaamichiralam abindradhukaga dhaan live la iruka. And once in the scenery kaamichona okay, team building activity la enna nadakkum idha maari edathila abindradha I am going to explain you. Anga kela pathina anga long la kal quarry maari oru vishayam irukku, enna keta theriyala neraya perukku kela kutti kuttiya bangla seridha adha madhala inga paakathu kuttiya irukum, but kitta poi paakumbodhu it will be too big, huge a irukum. வெதர் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்காடில் குளிர் இல்லை, மார்னிங் ஒருமோஸ்ட் லைட்டாக இருந்தது, பட் அங்கெல்லாம் ஃபாக் தெரியுது, ஆனால் இங்கே சன்னியாக தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த சில்னஸே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் மேபி ஆஃப்டர்நூன் ஆக ஆக இல்லை ஈவினிங் ஆக ஆக வெதர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சில் ஆகலாம். ஸோ ஏற்காடு எங்கே இருக்குது அப்படின்னா சேலம். ஐ கேம் பை ட்ரெயின், சென்னை டு சேலம் ட்ரெயினில் வந்துட்டு அப்புறம் சேலமில் இருந்து இந்த டீம் அமேசான் டீம் அவங்க கூட நேற்று நைட்டு கிளம்பிட்டேன். பட் தே கேம் த்ரூ டெம்போ ட்ராவலர் அண்ட் ஐ கேம் வித் த இவெண்ட் மேனேஜர் தர்மா கூட, டிஜே தர்மா கூட ஐ கேம் இன் பைக். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ரைட். பைக்கில் வரது கொஞ்சம் ஜாலியாக இருந்தது, கையில் லக்கேஜ் இருந்ததுனாலும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் ஸ்டில் என்ஜாய் தி பைக் ரைடு. ஒரு 45 மினிட்ஸ் 1 hour ரைட், நடுவில் ஒன்று ரெண்டு இடத்துல நிறுத்தி கொஞ்சம் ஸ்னாப்ஸா ஃபேஸ்புக் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு வேட் அ குட் டைம். ஓகே, இதுதான் இங்கேருந்து பார்க்கறதுக்கு சீனரி. இன்னொரு அந்த பக்கம் நான் வந்து காமிக்கிறேன். இன் பிட்வீன் இந்த மீன் டைம் ஐ லைக் டு எக்ஸ்பிளைன் வாட் ஹேப்பன்ஸ் இன் அ கார்பரேட் அவுட்டிங். நார்மலி இப்போ யூஸ்வலாக கார்பரேட் அவுட்டிங் பற்றி ஒரு 2 டேஸ் மாதிரி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து அவுட் ஸ்டேஷன் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, இது மாதிரி ஒரு 1 டே ட்ரிப் இல்லை 2 டேஸ் ட்ரிப் அதை மாதிரி சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே கம் தே வில் ஹாவ் தர் ஓன் டைம். இங்கே வந்து ஏதாவது சப்போஸ் சஃபாரி இருக்குது, இங்கே சஃபாரி கிடையாது. இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது அண்ட் லாட் மோர் ஆக்டிவிட்டீஸ் அதர். நான் அது என்னன்னு சொல்லிட்டு ஹோட்டலோட ஃப்ரண்ட் கேட் போனதுக்கப்புறம் காமிக்கிறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எங்களோட ஷெடியூல் என்ன, மார்னிங் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு வந்து டீம் பில்டிங் ஆக்டிவிட்டி நடக்க போகுது, 11 to 1 or 11 to 1:30. அண்ட் தென் ஆஃப்டர்நூன் 1:30 to 2:30 லஞ்ச் உட் பி தேர். 3 to 5 அவங்களுக்கான ரிலாக்ஸேஷன் டைம், தே கேன் கோ ஃபார் அவுட் டோர் ஸ்போர்ட்ஸ், இல்லை அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணலாம். அண்ட் தென் பை 5 to 7:30 ஒன்ஸ் அகேன் வில் ஹவ் ஆக்டிவிட்டீஸ், ஐதர் அவுட் டோர் ஆர் இன்டோர். அது ஃபன் பேஸ்ட் ஆக்டிவிட்டி. மார்னிங் வந்து டீம் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், ஆஃப்டர்நூன் வந்து இட் வில் பி ஃபன் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் தென் ஃப்ரம் 7:30 தே வில் ஹவ் த கேம்ப் ஃபயர், தே கேன் ரிலாக்ஸ். கேம்ப் ஃபயர்னும் போது ரெண்டு விதம் இருக்குது, சில பேர் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அண்ட் சில பேர் வந்து டான்ஸ் டிஜே அப்படின்னு சொல்லிட்டு அமக்கில் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து தே வாண்ட் டு ஹேவ் அ ரிலாக்ஸ் இட் ஈவினிங் ஆஃப்டர் தி கேம்ப் ஃபயர். ஓகே, இப்போ நான் ஹோட்டலோட உள்ளே வந்தாச்சு, ஐ ஷோ யூ தி இன்டீரியர்ஸ் ஆஃப் தி ஹோட்டல். ஸோ இங்கே வந்து இந்த ஹோட்டலோட இங்கே செலிப்ரேஷன் டைம் போட்டிருக்காங்க, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பற்றி போட்டிருக்காங்க. அண்ட் வாட் ஆர் தி திங்ஸ் அவைலபிள் இயர், ரைஃபிள் ஷூட்டிங், ட்ரெக்கிங், ட்ராம்போலின், ஸ்விம்மிங் பூல், ஷட்டில் காக், இன்டோர் கேம்ஸ், டேபிள் டென்னிஸ். ஸோ இருக்கிற இடம் வந்து கிராண்ட் பேலஸ் ஹோட்டல் அண்ட் ஸ்பா ஏற்காட். அண்ட் சைட் சீட்டிங் பற்றியும் போட்டிருக்காங்க, சைட் சீட்டிங் ஆஃப் டே என்ன, சைட் சீட்டிங் ஃபுல் டேக்கு என்ன. இங்கே சில பிளேசஸ்லாம் வித்தியாசமாக இருக்குது, நான் வரும்போது பார்த்தா லேடிஸ் சீட் ஜென்ட்ஸ் சீட் அப்படின்லாம் இருக்குது. இஃப் டைம் பெர்மிட்ஸ் ஐ லைக் டு விசிட் தட். இதுதான் ஹோட்டலோட ஆம்பியன்ஸ். இப்போ ஹோட்டல் உள்ளேருந்து ஐ எம் கோயிங் டு கம் அவுட். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நிறைய நான் ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து நான் இங்கே பார்த்தாலே இது மாதிரி இந்த பழைய காலத்து ஃபோன் இதெல்லாம் வந்து யூஸ்வலாக வச்சுருக்காங்க. ஓகே, அவுட் இந்த சென்ஸ் அவுட் கிடையாது, இதுதான் இன் ஆக்சுவலாக. ஸோ இது என்ட்ரன்ஸ், இது வழிக்காக தான் உள்ளே வந்தோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஹில் ஸ்டேஷன் போல இந்த ஸ்லோப் இருக்குல்ல, மேலே ஏறும் இறங்கும், இது வழிக்காக தான் மேலே வரும். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னா, திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ் ஆஃப் தி ஹோட்டல், ஹோட்டல் கிராண்ட் பேலஸ். இப்போ நான் உள்ளே எப்படி என்டர் ஆனமோ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் சைட் சீயிங் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு, டிப்ஸாக டீப் வேலியெல்லாம். பட் இது ஐ டோன்ட் நோ இஃப் ஏற்காடா ஏலகிரியா தெரியல, சின்ன ஊட்டி எதுவும்னு சொல்லலாம், ஐம் நாட் ஷுர். ஊட்டி கொடைக்கானல் அளவுக்கு ரொம்ப டீப்பான விஷயங்கள் இங்கே இல்லைனாலும் ஒரு கிட்ட இருக்குது உங்களுக்கு, சேலம் கிட்ட இருக்குது. வித்தின் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 மினிட்ஸ் ஜேர்னியில் வந்து நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன் மேலே வந்துடுங்க. 20 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் ஹேர்பின் பெண்ட் வரது மட்டும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க, அதை தாண்டி வரும்போதுலாம் கொஞ்சம் ஈஸியான ஹேர்பின் பெண்ட்ஸ் தான். இதுதான் ஹோட்டலுடைய வியூ. எதுக்காக இந்த லைவ் பண்ணுறது, எதுக்காக இந்த ஹோட்டல் காமிக்கிறேன், இந்த டீம் அவுட்டிங் பற்றிலாம் சொல்கிறேன், மேபி யாராவது ஃபியூச்சரில் பிளான் பண்ணினா உங்களுக்கான இது டிப்ஸ். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீ லைவ் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு போது,
One thing, it's slightly marketing material for me. எனக்கு வந்து டெய்லி ஒரு லைவுக்கான கண்டென்ட் கிடைக்குது. அது வந்து எஸ்சியோவில் வரும், மார்க்கெட்டிங் வரும். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், மற்றவங்களுக்கான ஒரு எஜுகேட்டிவ் இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃபர்மேஷன். இப்போ ஏற்காடு எங்கே இருக்குன்னு யாருக்காவது தெரியாது, இல்லை ஏற்காடில் என்ன இருக்குன்னு தெரியாதுன்னா, சம்திங் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், இதுதான் ஏற்காடு அப்படின்னு சொல்லிட்டு மேபி யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் மீ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் இல்லை மெசேஜில் கேட்டாலும் வந்து ஐ வில் ஆல்சோ ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காக தான் இது மாதிரி லைவ் பண்ண, நானாக இருந்தாலும் சரி, நந்தினியாக இருந்தாலும் சரி, என்னோட மென்டர் டாக்டர் மகாராஜா சரி, வி ஸ்டார்டட் லைவ் டு ஷேர் தி நாலேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, அங்கே மேலே வெயில் அடிச்சது, இங்கே கொஞ்சம் கீழே வர வர வெதர் இன்னும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. ஓ, இந்த இடத்துல தான் பார்த்தீங்க சில மரங்கள்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அது திஸ் இஸ் பைக் பார்க்கு, என்னை கூப்பிட்டு வந்த தர்மா, அவர் சின்ன வேலையாக வெளியே அனுப்பிச்சு அந்த ஜெராக்ஸ் எடுத்துகிறது போய் எடுத்துகிட்டு இதாக வந்திருக்காரு. திஸ் இஸ் த பார்க்கிங். இங்கே ஒரு ட்ரீ பார்த்தோம், ஓ திஸ் இஸ் த ட்ரீ. எல்லா இடத்துலையுமே காமனாக இருக்க ட்ரீ தான், பட் இங்கே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கவர் இட் ஆஸ் வெல். இந்த பில்டிங், ஆ எஸ் இந்த பில்டிங் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன், கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இது பார்க்கும்போது என்னன்னு தெரியல, நான் அப்புறமா கேட்டு சொல்கிறது நல்லா இருக்குது, பட் எல்லாமே சூப்பராக கலர், நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது ஷேப், அதோட ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே வந்து இட் லுக் ஸோ குட். இந்த சைட் பார்த்தா நிறைய வீடு இல்லை, நிறைய இடம் பார்த்தா எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே இருக்குது. நான் புதுசாக தான் இப்போ கட்டிட்டுருக்காமல், ஐ திங்க் இட்ஸ் டெவலப்பிங், நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகிட்டே இருக்குது. இட்ஸ் அன் ஆன் கோயிங் ப்ராசஸ், லைக் ஆன் தி வேல நாங்கள் பைக்கில் வரும்போதும் சரி, சைட்லலாம் வால்வெல்லாம் கட்டியிருந்தாங்க. என்னென்னு கேட்டால் அந்த நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைடை தடுக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஐ திங்க் ஐ ஹவ் ஷோட் இன் ஹவ் நாட் மச் டு ஷோ ஃப்ரம் யோ அண்ட் நாட் மச் டு ஷேர் ஆல்சோ. மேபி இதில் சைட் சீயிங்கில் போனால் நிறைய விஷயங்கள் கிடைக்கலாம், பட் ஐம் நாட் கோயிங் ஃபார் சைட் சீயிங். இன்றைக்கு இந்த இவெண்ட்டை முடிச்சுட்டு நைட்டே கிளம்பிடுவேன். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ். திஸ் இஸ் எம்சி தமிழரசன். இப்போ புதுசாக லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. என்ன நடந்துட்டுருக்குன்னா, ஏற்காட்டில் வந்து அமேசான் டீம் கவுட்டிங்காக இங்கே வந்திருக்கேன். தேங்க்ஸ் டு பாஸ்கி விஜய், சேலம்ல இருக்க இவெண்ட் மேனேஜர், அண்ட் தர்மா ஊ ப்ராட் மீ ஃப்ரம் சேலம் டு ஹியர் இன் பைக். சம்மர் ரைடு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கார்த்தி ரெஃபரன்ஸ் கொடுத்த மெஜிஷியன் கார்த்தி நேற்று ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டோடனே எங்களுக்கு அப்டேட் பண்ணார். நந்தினி உடனே கால் பண்ணி மாதிரி கேட்டு வித் இன் ஃபியூ மினிட்ஸில் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. டக் டக் டக்குன்னு மோஸ்ட் ஆஃப் மை இவெண்ட்ஸ் ஹேப்பன் தட் வே. நேற்று ஆஃப்டர்நூன் தான் எனக்கு வந்து இதோட பேசிட்டு இருந்தோம், ஈவினிங் 5 o'clock தான் கன்ஃபார்ம் ஆச்சு ஐ நீட் டு கம் டு ஏற்காடு சொல்லிட்டு. உடனே கேம் ப்ராப்ஸ் வந்து எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கான மற்ற விஷயங்கள் நந்தினிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, டீம்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, ஐ ஸ்டார்ட் இன் எஸ்டர்டேஸ் ட்ரெயின். ஸோ ஹேவிங் ரியலி குட் டைம். சில நேரத்தில் ஒர்க்குக்கு நடுவில் இது மாதிரி ஹில் ஸ்டேஷன் வந்து ஒர்க் பண்ணும்போது இட் ஆல்சோ கிவ்ஸ் இது ஒரு ரெஜுவினேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஒர்க்கும் பண்ணுறோம், அது சேம் டைம் நமக்கும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. லைக் 11 o'clock ஈவெண்ட் ஆரம்பிக்கும் போது அண்டில் தான் ஐம் ரெடி, காஸ்ட்யூம்ஸோட போட்டு ரெடியாச்சு போயிட்டு ப்ளேசர் மாட்டேன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் அ கிளைண்ட் கால்ஸ் ஐ எம் கோயிங் டு கோ தேர் அண்ட் ஸ்டார்ட் தி ஆக்டிவிட்டி. இல்லை அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவோம், ஓகே அந்த டாப்பிக் எங்கே கவர் பண்ணிடுறேன். இந்த லைவ் பண்ணுறதோட ஒன் மோர் ரீசன், யூஸ்வலாக வெளியே வரும் அப்படின்னும் போது அவுட் ஸ்டேஷன் வரும்போது இந்த ஆம்பியன்ஸ் என்ஜாய் பண்ணலாம். அதை தாண்டி நம்ம இப்போ ரெடி ஆகிட்டோம் அப்படின்னும் போது ஐ கேன் ஷூட் ஆஸ் மெனி வீடியோஸ் ஆஸ் பாசிபிள். இதை நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஈவெண்ட் ஆங்கர்ஸாக இருக்கலாம் நீங்கள், இல்லை எந்த ப்ரொஃபஷனலானாலும் இருக்கலாம், நீங்கள் வந்து கிடைக்கிற டைம் அவுட் ஸ்டேஷன் வரீங்க, ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் கிடைக்குதுன்னா அங்கே இது மாதிரிலாம் டைம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் உங்கள் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீங்கள் வந்து இங்கே காஸ்ட்யூம்ஸ் போட்டு ரெடியாக இருக்கும்போது அந்த காஸ்ட்யூமோட வீடியோ எடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டில் எடுக்கிற வீடியோக்கும் வெளியே இது மாதிரி ஈவெண்ட்டில் எடுக்கிற வீடியோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். லைக் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் ஃபேஸில், அலாங் வித் த காஸ்ட்யூம்ஸ் அந்த ஒரு ஆம்பியன்ஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வெளியே போகிற ஆள் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு டைம்லாம் கிடைக்குதுன்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் சச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு 5 நிமிஷம் கிடைக்கிற டைம் கேட்ட மாதிரி யூ கேன் மேக் யூஸ் ஆஃப், 2 நிமிஷம் தான் கிடைக்குது ஒரு குயிக் லைவ் பண்ணலாம், ஹாஃப் அன் அவர் கிடைக்குதா 2-3 வீடியோ ஷூட் பண்ணலாம். எல்லாமே நீங்கள் லைவ் பண்ணணும் அவசியம் இல்லை, யூ கேன் கோ ஃபார் ரெக்கார்டட் வீடியோ ஆல்சோ. பட் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிக்கு வந்து உங்களுக்கு லைவாக பண்ணும்போது ஆடியன்ஸ் லைவ் ஆடியன்ஸ் வருவாங்க, அந்த வீடியோ நீங்கள் அப்புறமாவும் யூஸ் பண்ணிக்க முடியும். தட்ஸ் ஒன் ரீசன் ஐ ஹவ் ஸ்டாப்ட் ரெக்கார்டிங் வீடியோஸ், எது பண்ணாதான் லைவ்லேயே பண்ணிட்டு இருக்கிறது. தட்ஸ் ஸ்மால் டிப்ஸ் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ. ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை லைவ் அண்ட் கீப் ஃபாலோயிங் ரெகுலர்லி. என்னால் முடிஞ்ச அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டுருக்கேன், நாட் ஒன்லி ரிலேட்டட் டு ஈவெண்ட்ஸ், எனிதிங் ரிலேட்டட் டு ஜென்ரல் திங், எந்த ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தாலும் சரி, டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட பர்சனல் லைஃப் கேரியராக இருக்கட்டும், வட் ஆர் த திங்ஸ் ஐ கெட் ஐ லைக் டு ஷேர் வித் அதர்ஸ், ஸோ தட் இங்கே இருக்கிற விஷயங்கள் கீழே இறங்கிச்சுன்னா அடுத்து இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கான இடம் இங்கே கோடவுன் வந்து காலியாகும். அந்த ஒரு எண்ணத்தோட ஐ கீப் ஷேரிங் இட். யூ ஆல்சோ கீப் ஷேரிங் இட், கீப் ஸ்ப்ரெடிங் லவ், கீப் ஷேரிங் யுவர் நாலேஜ், ஸோ தட் லெட் எவ்ரி ஒன் க்ரோஸ் டுகெதர். அதாவது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்டே கிடையாது ஹியூமன் கண்டிக்கு, எல்லாருமே வந்து எல்லாருமே எல்லாருமே தெரிஞ்சிச்சுன்னா முடிவுக்கு வந்துடும் மன கிடையாது, தெர் இஸ் நோ சேச்சுரேஷன் பாயிண்ட். ஸோ அன்புக்கும் சரி, அன்புக்கும் சரி, நாலேஜுக்கும் சரி ஒரு அளவே கிடையாது. அதை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து ஹியூமன் கைண்டாக மேன் கைண்ட் வந்து இன்னும் நல்லா வளரும் அப்படின்றத சொல்லி இந்த லைவை முடிச்சுக்கிறேன். திஸ் இஸ் எம்சி தமிழரசன் அகெயின் ஃப்ரம் ஏற்காடு கிராண்ட் பேலஸ் ஹோட்டல் சயின்ஸ் பா. இந்த சைனிங் எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப். மை மொபைல் நம்பர் 9840003813 அண்ட் யூ கேன் ஹவ் அ லுக் அட் அவர் வெப்சைட்ஸ் www.chennaieventmc.com அண்ட் www.chennaievententertainers.com. ஹவ் அ குட் டே, ஹவ் அ வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ, டாடா, பபாய்.